நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் சற்று முன் 53 முதல் 54% அகவிலைப்படி உயர்வு கணக்கீடு சார்ந்து வெளியான தகவல், என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக அக்டோபர் மாதம் 2024 அகவிலைப்படி உயர்வு எப்பொழுது அறிவிக்கப்படும், அதற்கான தேதிகள் இதன் அறிவிக்கப்பட்டுள்ளதா, எவ்வாறு இந்த அகவிலைப்படி உயர்வு கணக்கீடு செய்யப்படுகிறது, இதுவரை 50% அகவிலைப்படி உயர்வு கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது, அதனைத் தொடர்ந்து அது 0% குறைக்கப்படுமா என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவ்வாறு குறைக்கப்பட மாட்டாது, கூடுதலாக அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதனடிப்படையில் எதன் அடிப்படையில் 53 முதல் 54% அகவிலைப்படி உயர்வு அடுத்த கணக்கீடு செய்யப்படுகிறது, இதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் எல்லா வீடியோ உங்கள் டேரெக்டாக கிடைக்கும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் 2024 இரண்டாவது அகவிலைப்படி உயர்வு, அதாவது ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு எப்பொழுது அறிவிக்கப்படும், எத்தனை சதவீதம் கூடுதலான அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர். மத்திய அரசு அகவிலைப்படி உயர்வு அறிவித்த பின்னர் அந்தந்த மாநில அரசுகளும் தங்களது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கும் நடைமுறையை பின்பற்றப்பட்டு வருகிறது. தற்போது ஜூலை 2024 டிஏ ஹைக் பற்றிய அறிவிப்பு இந்த மாதம், அதாவது அக்டோபர் மாத துவக்கத்தில் வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த திருத்தம் லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பணவீக்கத்திற்கான பெரிய நிவாரணமாக அமையும். வழக்கமாக ஆண்டிற்கு 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் திருத்தங்கள் செய்யப்படுகின்றன. ஜனவரி மாதத்திற்கான டிஏ ஹை கடந்த ஆண்டின் ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான ஏஐசிபிஐ எண்களின் அடிப்படையிலும், ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி அதிகரிப்பு ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையிலான ஏஐசிபிஐ எண்களின் அடிப்படையிலும் செய்யப்படுகின்றது. ஜனவரி முதல் ஜூன் 2024 வரையிலான ஏஐசிபிஐ குறியீட்டு தரவுகளின் அடிப்படையில் ஜூன் ஏஐசிபிஐ குறியீட்டில் 1.5 புள்ளிகள் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதன் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜூலை 2024 3 முதல் 4% டிஏ உயர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டிஏ 3% அதிகரித்தால் மத்திய அரசு ஊழியர்களின் மொத்த அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலை நிவாரணம் 53% அதிகரிக்கும். இதுவே 4% உயர்ந்தால் டிஏ மற்றும் டிஆர் 54% உயரும். எப்படி இருந்தாலும் இந்த முறை ஊழியர்களுக்கு நல்ல சம்பள உயர்வு காத்திருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடக்கவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி இருந்தாலும் நவராத்திரி பண்டிகைக்கு முன்பாக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு பற்றிய நல்ல செய்தி கிடைக்கும். அகவிலைப்படி 3% அதிகரித்தால் சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும்? ஒரு உதாரணத்தின் மூலம் இதை புரிந்து கொள்ளலாம். ஒரு ஊழியர் மாத சம்பளம் 50,000 ரூபாய் பெறுகிறார் என வைத்துக்கொள்வோம். அதிகரிப்பிற்கு பின்னர் அவரது மாத சம்பளத்தில் தோராயமாக சுமார் 1,500 ரூபாய் அதிகரிப்பு இருக்கும், அதாவது வருடத்திற்கு 18,000 ரூபாய் அதிகரிப்பு இருக்கும். இது தவிர மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் ஏற்றத்தை கொண்டு வரும் என்றும் கூறப்படுகிறது. அதற்கான ஃபிட்மேன் ஃபேக்டர் 3.68 மடங்காக அதிகரிக்கப்படலாம். அகவிலைப்படி ஊழியர்களின் ஊதியத்தில் ஒரு முக்கிய அலவன்ஸாக பார்க்கப்படுகின்றது. பணவீக்கம் மற்றும் அவர்கள் அவ்வப்போது அதிகரிக்கும் விலைவாசி ஆகியவற்றை ஈடு செய்ய மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி வழங்கப்படுகிறது. இது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆகிய இரு தரப்பினருக்கும் மிகப்பெரிய நிவாரணமாக அமைகிறது. இதன் மூலமாக எப்பொழுது அகவிலைப்படி உயர்வு பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் செப்டம்பர் மாதம் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவில்லை, அக்டோபர் மாதம் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் அகவிலைப்படி உயர்வு பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் என கூறப்படுகிறது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கான தீபாவளி போனஸ் பற்றிய அறிவிப்புகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் வந்து ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் வந்து போனஸாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே தொடர்ந்து அகவிலைப்படி உயர்வு எப்பொழுது அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அகவிலைப்படி உயர்வு நவராத்திரி பண்டிகைக்கு முன்பாக அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்படும் என எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு முது சார்ந்த கூடுதல் வரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பிரிவு வந்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.